அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு 45 மணி நேரத்திற்கு கொடுக்கப்பட்ட மணிகூண்டு டாஸ்க் இறுதிக்கு வந்துருச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் வழங்கிறது வழக்கம். அந்த வகையில் நேற்று போட்டியாளர்களுக்கு கடுமையான டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் நேரத்தை கணிப்பதற்காக 5 அணிகளாக பிரிஞ்சு விளையாடினாங்க. மணிகூண்டு டாஸ்க் பங்கேற்ற 3 நபர்களை தவிர்த்து பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களுக்கும் ஜாலியான டாஸ்க்கை கொடுத்து ரசிக்க வச்சுருந்தாரு நம்ம பிக்பாஸ். பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியை துவங்கியதில் இருந்தே சண்டைகளும் வாக்குவாதங்களும் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் கடந்த 2 தினங்களாக வித்தியாசமான டாஸ்க்குகளை கொடுத்து மிகவும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போட்டியாளர்களை விளையாட வச்சுட்டு வந்துட்டுருக்காரு நம்ம பிக்பாஸ். மற்ற போட்டியாளர்கள் வீட்டோட அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்டே இருக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை செஞ்சு முடிக்கணும், அதுக்கு இடையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாலியான டாஸ்க்கை செஞ்சுட்டு வரணும்னு கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரும் கருப்பு வெள்ளை திரை உலக வந்து நினைவு கூர்ந்து பழைய காலத்தில் இருந்த கதாபாத்திரங்களை போல் நடித்து காட்டுறது தான் இன்னொரு ஒரு டாஸ்க்காக இருந்தது. நேற்று 2 குழுவாக பிரிக்கப்பட்டு வினோதமான டாஸ்க் கொடுக்கப்பட்ட விளையாட்டுகள் வந்து நடந்துட்டு வந்துச்சு. அதில் குழாடி சண்டை போட்டு நம்ம நிஷாக்காவும் அர்ச்சனாக்காவும் ரொம்பவே களைக்கட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி அழகாக நம்மளை சிரிக்க வச்சாங்க. இன்றையோட 45வது நாளை வந்து நிறைவு செஞ்சுருக்கு நம்ம பிக்பாஸ் சீசன் 4. இதில் உற்சாகமும் கலகலப்பும் நிறையவே நடைபெற்றுட்டுருக்குற இந்த நிலையில் இப்போ போட்டியாளர்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இப்போ தான் விளையாட்டோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த டாஸ்க்கை நேற்று 5 அணியரும் மாறி மாறி வந்து கடும் வெயில் மழைன்னு பார்க்காம ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்டூடியஸாக இருந்தாங்க. இந்த போட்டிக்கு இடையில் வந்து ரியோ வந்து கார்டன் ஏரியாவில் உள்ள கேமராவில் தன்னோட மனைவி ஸ்ருதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னார். தனக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகளை எல்லாமே தன்னோட மகள் ரதியிடம் கொடுத்துருமாறும் நான் வெளியில் வந்து அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம், எல்லாமே நல்லதுக்கு தான், நான் உன்னை அதிகமாக மிஸ் செய்கிறேன், நீ நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற அப்படின்னா உடனே நேராக போய் பாப்பா பக்கத்தில் உட்காந்துக்கோ, எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வந்து ரதிக்கிட்ட கூட நான் வெளியில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் தயவுசெய்து நீ அழுதுறாத அப்படின்னு ரியோ பதிவிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து புல் தரையில் ஹார்ட்டின் சிம்பிள் வரைஞ்சி காமிச்சு இதை வந்து உன்னோட பிறந்த நாள் பரிசாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்பான முத்தங்களோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ரியோ வாழ்த்துக்களை தெரிவித்த நேற்றைய நிகழ்ச்சி முடிவடைந்துச்சு. இன்றைக்கி மணிகுண்டு டாஸ்க் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எந்த அணி வெல்ல போகுது அப்படின்றத ரொம்பவே ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.